வேதாந்தரக்ஷணமணீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீருகபருங்கராஜம் திரையந்த யுக்மகிருதபூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமாஞ்சமணிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோः அர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்வயமனுகிருபயா பிராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிம் அபரம் சம்ஸ்தயே தேசிகேந்திரம். திசந்து மே தேவ சதா த்வதீயாः தயாதரங்கானுச்சராக்கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் த்வத்ப்ரேஷஸ்ரவணயோரமிருதாயமானாம் துல்யாம் த்வதீயமணிநூபுரசிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதவிஷ்டவார்ஹாம் வாசம் பிரசன்னமதுராம் மம சம்விதேஹி. நீடா துங்கஸ்தனகிரிஜட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிட்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்ரீ நமயிதமுதம் பூயயே வாஸ்து பூஜாம் அவையற்புதுவையாண்டாளரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாடை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. அந்தர்ஜோதிஹி கிமபியமினாம் அஞ்சனம் யோகதிருஷ்டேஹே சிந்தாரத்னம் சுலபமிகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி புரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே. வந்தே பிருந்தாவனசரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம் அசாத்திய சாதக ஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேடுகிறோம் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காரே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உய்யுமாரண்ய உகந்தேலோரம்பாவாய். இன்றைய தினம் சங்கத்தமிழ்மாரியின் இரண்டாவது மலர் இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்களுடைய அனுபவம். கரும்பு கனவுக்கு கணு ருசிப்பது போல திருப்பாவை பாட்டுக்கு பாட்டு ரொம்ப ருச்சின்னு சொன்னால் அது மிக இல்லை. போஜராஜா அவருடையதான அரசவையில தான் காளிதாசன் விசேஷமாக பகுமானிக்கப்பட்டவன். அவர் ஒரு சமயம் கவிகளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். கவிகளை பார்த்து என்ன அவளுக்கு ஒரு பரீட்சைன்னா இக்ஷுகண்டம் ச சந்திரம் ச பாரதம் செய்வ வர்ணயா. இக்ஷுகண்டம்னு சொன்னா கரும்பு, அதாவது கரும்பு சந்திரன் மகாபாரதம் இந்த மூணையும் வர்ணிக்கணும். கொடுக்கிற ரிப்ளை மூணுக்கு காமனா இருக்கணும். இன்னொரு கண்டிஷன், அந்த பதில் 8 எழுத்துல இருக்கணும். மூக்க கவின்னு ஒரு கவி, அதாவது ஊமையா இருந்து கவியானவன், அதுக்கு உடனே பதில் சொன்னான் சாரம் பர்வணி பர்வணி. சாரம் பர்வணி பர்வணின்னா அது மூணுக்கும் பொருந்தும். இக்ஷுகண்டம் கரும்புக்கு என்னன்னா கணுவுக்கு கணு ருச்சின்னு அர்த்தம். சாரம் பர்வணி பர்வணி. அதே மாதிரி சந்திரன் அமாவாசைக்கு அப்புறம், அதாவது வளர்கிறை ஒரு நாள் அப்படி விசேஷமாக வளர்றத. அதே மாதிரி மகாபாரதம் ஒரு பருவாவை எடுத்தா அதுக்கு மேலே 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 வர்ணிக்கிச்சு, அதுக்கு பெருமை. அது மாதிரி இந்த திருப்பாவையில் முதல் பாசுரத்திலேருந்து ஆரம்பித்து மேலே போக 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 அதனுடைய அந்த ருச்சி விசேஷமாக வேதமனைத்துக்கும் பித்து ஆகையினாலே அந்த சங்கத்தமிழ் மாதிரியினுடையதான ருச்சி மேலே மேலே இன்னும் ஜாஸ்தி ஆகுங்கிறத வர்ணிக்கிறாள். அப்படி ஆண்டாளை பார்த்து மற்ற சிறுமிகள்லாம் கேட்டா, ஏன்னா முந்தின பாடல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளணும். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு மற்ற தோழிகளுக்கு மாத்திரம் இல்லை, நம் போன்றவர்களுக்கும் அந்த சந்தேகம் வரலாம். ஏன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டா அதனால நாராயணனே வந்து பலனெல்லாம் கொடுப்பான். நம்ம கை கட்டின்னு உட்கார்ந்தா போதும், நாம செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிற எண்ணம் வரக்கூடாது. சாத்தியோபாயம் நிச்சயம் மௌனம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதாகவே இந்த பாசுரத்துல நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிருஷைகள் கேடுவரோ, அதாவது நாமும் செய்யணும் நம்ம காரியத்தை. அதாவது நாம ஒரு 10 அடி நடந்து போனோம்னா 90 அடி நடந்து எதிரே வருவான் இம்பருவான் நாம ரட்சிப்பதற்கு. அதனால நம்முடைய எஃபர்ட் இல்லாம கூடாது என்பதை ரொம்ப அழகாக, அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய தேசிக சம்பிரதாயத்தினுடைய குவிண்டசன்ஸ். அதுதான் அதான் இந்த பாசுரத்துல என்ன சொல்றான்னா கிருத்தியா கிருத்திய விவேகம் செய்கிறாள். அதாவது கிருத்திய அகிருத்திய விவேகம் செய்கிறாள். கிருத்தியா கிருத்திய விவேகம்னா கிருத்தியம், அகிருத்தியம்னா செய்யக்கூடியது செய்யத்தகாதது. நாம் அநேகமாக என்ன பண்றோம்னா எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறோம், செய்ய வேண்டியதை விட்டுறோம். அதனால்தான் பெருமாள்கிட்ட போய் அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலந்தேவ பிரணதார்த்திஹர பிரபோ அப்படின்னு தானே பிரார்த்திக்கிறோம். அகிருத்தியானாம் ச கரணம், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யறது, கிருத்தியானாம் ச வர்ஜனம், எதெல்லாம் செய்யணுமோ அதை விடுவது, இது ரெண்டும் ஆகிய பாபம் அதை நீ ரட்சிக்கணும்பா, நீ க்ஷமிக்கணும்னு கேட்குற மாதிரி. அதனால நாம் செய்ய வேண்டியது என்ன, விட வேண்டியது என்ன, இது நோன்புக்கு உபகரணமாக சொல்லச்சே இந்த தொழில்களை பார்த்து கிருத்திய அகிருத்திய விவேகம் செய்கிறாள். ஏன்னா நமக்கு பரநியாசமான பிறகு ரொம்ப பேருக்கு பரநியாசமே முக்கியம். பரநியாசம் பிரபத்தின்னு சொல்லச்சே இதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். பிரபத்திக்கு இதானும் காலதாமதமே பண்ணக்கூடாது, இதுக்கு இன்னும் போகட்டும்னு போஸ்ட்போனும் பண்ணக்கூடாது. ஒரு க்ஷணகால காரியம் அது, அதை அவசியம் செய்துக்கணும் அவள்கிட்ட ஆச்சாரியர்கிட்ட. பரநியாசமான பிறகு ஒருத்தர் கேட்டார், நான் தான் எனக்கு தான் பரநியாசம் ஆயிடுத்து. அதாவது பரநியாசம் ஆயிடுத்துன்னா தேகாவசானே மோட்சம்னு நம்முடைய ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கா. அதனால நமக்கு தான் நிச்சயமாக மோட்சம் அஷ்யூர்டு தானே, இனிமேல் சந்தியாவந்தன் பண்ணுவானே. ஏதோ ஒருத்தருக்கு 7 வயசுல பூனல் போட்டாச்சு, இப்போ எனக்கு 70 வயசு ஆயிடுத்து, இத்தனை வருஷமா நான் சந்தியாவந்தன் பண்ணிட்டு இருக்கேனே, விட்டுடலாமான்னா அது கூடாது. அதுதான் சுவாமி தேசிகன் அழகா ரகசியத்திலே சார்ட்ட சாதிக்கிற பொழுது, அதாவது நம்முடைய பரநியாசம் ஆகின்றவரையில் பிரபத்தி செய்துகிறவரையில் நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் மோட்சத்திற்கு சாதனமாக செய்தாலும் அதன் பிறகு செய்வது பகவானுடைய பிரீத்திக்கு போக்கு வீடாக செய்ய வேண்டும்ங்கிறார் அவர். பகவான் முகோல்லாசார்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம், பிரீத்தியர்த்தம் சரணாகதி தீபேங்கிறதான ஒரு ஒரு ஸ்தோத்திரத்துல ஆச்சரியமா சுவாமி தேசிகன் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். தத்தா பிரஜாஜனகவத் தவ தேசிகேந்திரைஹி பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாஹ மத்தியே சதாம் மகிதபோக விசேஷ சித்தியை மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். ஜனகவத்தின், ஜனகன்னா தந்தைன்னு ஒரு அர்த்தம், இதுலேயே ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம். ஜனகன் சீதா பிராட்டி ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி ஜனகவத்தின்னா தந்தையானவன் தன் பெண்ணை உனக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பது போது கொடுத்ததுக்கு அப்புறம் சரீரம் உள்ளவரை திருமங்கலத்தை அணிவது போலே, அது மாதிரி இங்க ஒரு ஆச்சாரியனானவன் ஜீவாத்மாக்களை பகவான் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றாரோ அதுவே ஒரு கல்யாணம் விட்டார். ஏதோ பரநியாசனம் பண்ணிட்டா பயப்பட வேண்டாங்க. சரீரம் உள்ளளவும் பிரபன்னனாயினும் பாகவத கைங்கரியங்களை நான் நடத்திட்டு இருக்காங்கிறத அழகா சொல்றார். நம்ம விடப்படாது. பாஞ்சராத்திர ஆகமனம் சொல்றது மாங்கல்ய சூத்திர வஸ்திராபிகி சம்ரக்ஷதி வதூயதா. மாங்கல்யம் கூறப்படவே எல்லாம் ஸ்திரீகள் ரட்சிப்பது போல நித்திய நைமித்திய கர்மாக்களை விடலாகாது. அதனால நம்முடைய எது செய்ய வேண்டியது விட வேண்டியது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதைத்தான் ஆண்டாள் இங்கே தொழில்களை பார்த்து நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளிரோ. அது முதல்ல அவளை அழைக்கிற ஒரு அழகு பார்க்கணும். சம்போதனம், அட்ரஸ் பண்றது. வையத்து வாழ்வீர்கள், வையத்து முதல்ல செல்வ சிறுமீர்கள்லாம் சொன்னா, நேரிழீர்கள்லாம் சொன்னா, அதெல்லாம் விட இங்க வையத்து வாழ்வீர்கள் ஆரம்பிக்கிச்சே. அதாவது பூமியில் வசிப்பவர்களே. சர்வேஸ்வரன் திருவாய்ப்பாடியில் அவதரித்து தன்னை தாழ விட்டு கொண்டு பரிமாறுகின்ற காலத்திலே வாழப்பிறந்த பாக்கியசாலிகளே. அதாவது ஆண்டாளுக்கு மனசுல ஒரு குறை, ஏன்னா கிருஷ்ணாவதாரம் விபவாவதாரம் பண்ண காலத்திலே ஆயிரபாடி பெண்கள் போலே தான் வாழ கொடுத்து வைக்கல. பின்னிட்டு ஆயிரபாடி பெண்களுடைய மனோபாவத்தை அடைந்து பாவனா பிரகர்ஷத்தினால இந்த நோன்பு நோக்கிறான். தனக்கு கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கு, அது நல்லா தெரியுது. வையத்து வாழ்வீர்கள், அதுக்கு வியாக்கியானம் ரொம்ப அழகு. கிருஷி பூமியிலே புஜித்தார் போலே கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டவர்களே, கிருஷி பூமியிலே புஜித்தார் போல். இந்த பங்கி வியாக்கியான பங்கி. கிருஷி பூமின்னா அதாவது கிராமங்களிலே வயல்களிலே இந்த பயிர் செலவு பண்றத கண்ணால பார்த்துருக்கிற ஆளுக்கு அது புரியும் கொஞ்சம் நல்லா சொன்னான். அதாவது கிராமம் பார்த்தா நல்ல வயல்ல பயிர் செய்வது ஒரு இடம், அதை கொண்டு வந்து உண்பது ஒரு இடம், இது புரியுற மாதிரி சொல்றேன். முதல்ல ஒரு பயிர் செலவுக்கு என்ன வேணும்னா முக்கியமா ஒரு வயல்ல முதல்ல நாற்றங்கால்னு ஒன்று தயார் பண்ணிப்பான் முன்னாலே. அதாவது விதை விதைப்பதற்கு முன்னால ஒரு நாற்றங்கால் தனியா ஒரு இடம் ரொம்ப அழகா அதை உழுது நல்லா சாஃப்டா பண்ணி வச்சு இல்லை இலங்கெல்லாம் கட்டி, அதற்கப்புறம் நெல் விதை நெல்லுன்னு தயார். முதல் வருஷம் விளைந்த நெல்லில் அடுத்த வருஷம் விதைப்பதற்கு என்பதற்காக தனியாக எடுத்து வச்சு காய வச்சு அதை ரொம்ப ரட்சிச்சு வச்சுப்பா. அது பத்திரமா என்ன ட்ரவுட் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் விதை நெல் எடுத்து சாப்பிட மாட்டா, அதை அவ்வளோ பத்திரமா வச்சுட்டு இருப்பா. அடுத்த வருஷத்திற்கு தேவை என்பதனால ரிசர்வ் அது. அதை விதையை விதைப்பதற்கு என்னன்னா அதை ஊற வச்சு எப்படிலாம் பக்குமா எல்லாம் பண்ணி அதை நாற்றங்காலில் போய் அந்த விதையை நெல் அது அப்படியே நிறைய அப்படி தெளிக்கிறது வீசுவா. அதில் நம்ம பார்த்தோம்னா அது என்ன ஆகும்னா அது பயிர் பசுமையாக எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே குப்பலாக வளர்ந்துருக்கும். அது சில நாட்கள் அது வளர்ந்த பிறகு அதை எடுத்து வேறொரு வயல் தயார் பண்ணி அதில் இடைவெளி விட்டு அதை நாற்றுகளை நடுவதுன்னு பேர். நடுவில் அதில் இடைவெளி விட்டு இதை நாற்று நட்டு அது வளர்கின்ற போதற்கு அதற்கு இடையூறாக இருக்கின்ற களையெல்லாம் நடுவில் இருக்க புல்லெல்லாம் எடுத்து அது வளர்வதை நன்றாக பராமரித்து அதற்கு பிறகு அது என்ன பண்ணும்னா அது நாற்று நன்னா முற்றி அதுக்கப்புறம் கதிர் விடும், அதில் தான் நெல் வரும். அந்த நெல் நல்லதாக முற்றின உடனே அது ஈரம் இல்லாமல் காய்ஞ்சதும் பார்த்து அதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணுறதுன்னு சொல்கிறது. கட் பண்ணி கொழுந்து நெற்களம்னு பேர், நெற்களத்தில் கொழுந்து அந்த நெல்லெல்லாம் சேகரித்து அதன் பிறகு அதை அதில் இருக்கக்கூடியதான அதை தூசித்து இதெல்லாம் எடுத்து மறுபடியும் வெயிலை காய போட்டு அது கொண்டு நெல்லை அரைத்து அரிசியாக்கி அப்புறம் உலையில போட்டு அப்புறம் சாதம் நம்ம சாப்பிட்றது. இத்தனை ப்ரோசஸ் அதுக்கு. இதெல்லாம் நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ வயல் வரப்பில் ஒரு இலையை போட்டுன்னு உட்காரு, உனக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கும். இந்த எஃபர்ட் ஒன்றும் இல்லாமல் சொன்னால் எப்படியோ அது மாதிரி இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறாங்க. பூலோகத்தில் நாம் என்ன பண்ணணும்னா பக்தி யோகம், கர்மயோகம், பிரபத்தி இந்த மாதிரி எதான பண்ணி அதன் பிறகு மோட்சானுபவத்தை போய் வேற ஒரு லோகத்தில் போய் அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும்னு சாஸ்திரங்கள் எழுதியிருக்க. இந்த சிரமங்கள்லாம் பண்ணாமல் அங்கே பரமபதத்திலே அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை இங்கு கிருஷ்ணனோடு கூட இங்கேயே அனுபவிக்கின்றவர்களே, கிருஷி பூமியிலே புஜித்தார் போல் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டவர்களே. ஆனால் கண்ணனை அனுபவித்து இங்கேயே பரமபதத்தினுடைய அனுபவத்தை பெறுகின்றார்கள்னு கேட்கிறாவா. அதனால இன்னொரு ஏன்னா கிருஷ்ணானுபவங்கிறது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணனிடத்துல பக்தி ஏற்படுறதுன்னா எத்தனையோ ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் புண்ணியம் பண்ண வாழ்க்கை தான் கிடைக்கும். விட்டார் எல்லாருக்கும் சுலபமாக வந்துடாது. ஆதிசங்கரர் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். சிஷ்ய ஒரு கேள்வி கேட்கிறான் ஆதிசங்கரை பார்த்து, இந்த பூலோகத்துல இது அபூர்வம், கா துர்லபாராணாம், மனிதர்களுக்கு இது துர்லபம் அப்படின்னு. உடனே ரொம்ப ஷார்ப்பா ஒரு பதில் சொன்னார் அவர், ஈஸ்வர பக்தி. இது ஆதிசங்கர நாள்லேயே சொல்லிருக்காரு பாருங்க. ஈஸ்வர பக்தினா மனிதர்களுக்கு எது ரொம்பவும் துர்லபம்னா பகவான் இடத்திலே பக்தி செலுத்துவது. அதனால கிருஷ்ணானுபவம் பண்ணுவது மண்ணுலகத்திலே இருப்பவர்களுக்கு கிருஷ்ணானுபவம் பண்றதுன்னா அவ்வளவு சுலபமா வந்துடாதான். அதுக்கு அதனால கிருஷி பூமியிலே புஜித்தார் போல் கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டவர்களே நீங்கன்னா பாக்கியசாலிகள், வையத்து வாழ்வீர்கள். வியாக்கியானத்துல இன்னொரு திருஷ்டாந்தம் சொன்னார். இந்தளத்திலே பூ பூத்தார் போலே. இந்த கறி எடுப்பு, இப்பெல்லாம் கறி எடுப்பெல்லாம் இப்போ மறந்து போயிடுத்து காலம், இப்பெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்தாச்சு. அவர்களுக்கு இருந்தாலும் அந்த கறி எடுப்புங்கிறது என்னன்னா கடங்கடங்கடங்கன்னு அதில் தணல் இருக்கும், நிறையா கறியை போட்டு கோல், அதுக்கப்புறம் அது அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். அந்த அடுப்பே கை வைக்க முடியாது. மண்ணால் அப்படின்னது இருக்குது, இரும்பால் அப்படின்னதெல்லாம் இருக்கும் அந்த அடுப்பு. அதுக்குள்ளே இந்த கறியை போட்டு இந்த தணல் உண்டாக்குவா. அதை தொட்டாலே கை சூடு அவ்வளோக்கு கொதிக்கும். அதுல ஞான புஷ்பம் பூக்குமா கறி எடுப்பில். இந்தளத்திலே பூ பூத்தார் போன்னா அப்படி கிருஷ்ணானுபவம் பண்ணுவதே ரொம்ப துர்லபமா இருக்குச்சே. நீங்கள்லாம் கிருஷ்ணன் வாழ்கின்ற வாழ்க்கையில இருந்துட்டு அங்க அதாவது அதுல விசேஷம். இதுக்கு அர்த்தம் வெய்யத்து வாழ்வீர்கள்னா கண்ணன் பிறந்த ஊரிலே பிறந்து, கண்ணன் பிறந்த காலத்திலே பிறந்து, கண்ணனை அனுபவிக்கின்ற வயதை பெற்ற சிறுமிகளேன்னு அர்த்தம். ஏன்னா கண்ணன் பிறந்த காலத்திலையும் பிறந்திருக்கணும், ஏன்னா ஆண்டாளுக்கு இது கிடைக்கல. கண்ணன் பிறந்த ஊர்லயும் பிறந்திருக்கணும். கண்ணன் பிறந்த காலத்துல இருந்து வேற ஊர்ல பிறந்தா பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி அவன் அனுபவிக்கக்கூடியதான அந்த சிறு வயதாக இருந்து அவனோடு சேர்ந்து விளையாடி லீலைகள் எல்லாம் பண்ணி அந்த பாக்கியத்தை பெற்றவர்களால நீங்கள்லாம் வையத்து வாழ்வீர்கள். வாழ்வீர்கள்னா வாழ்ச்சின்னா என்ன? வாழ்ச்சின்னா ஒருத்தர் சொல்றார், சார் எனக்கு மொத்தம் 10 ஊர்ல நான் பங்களா வச்சிருக்கேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா சார்? சார் சார் இத்தனை பேங்க்ல நான் பணம் வச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கைங்கிறார். ஒருத்தர் நான் இத்தனை வசதி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு சொல்லுது, அது இல்லை வாழ்ச்சின்னு விட்டார். வாழ்ச்சின்னா என்ன? அதுதான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில அழகா சொல்ற போது, பொல்லா குரல் உருவாய் புற்கையில் நீரேற்றி, பொல்லா குரல் உருவாய் புற்கையில் நீரேற்றி எல்லா உலகம் அளந்து கொண்ட எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நளிரரங்கநாகனையான் இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் முத்துளனே. பாசுரத்தில் ஒரு வேடிக்கை பார்க்கணும். பொல்லா குரல் உருவாய் நாண்டாள் என்ன, வாமனாவதாரம் குரல் உருவாய் வந்தான், அந்த அழகுக்கு ஈடு இல்லை இணை இல்லை என்று எல்லாரும் வர்ணிக்கிச்சே பொல்லா குரல் உருவுங்கிறாளே ஆண்டாள்னா. அழகா பெரியவாச்சாம்பிள்ளை இதுக்கு சொல்றார், ஒண்ணுமில்ல அந்த அழகுக்கு திருஷ்டி பட்டு வைப்பதேன்னு திருஷ்டி பொட்டு வைக்கிற மாதிரி பொல்லா குரல் உருவன்னு சொன்னான். அந்த இங்க என்ன சொன்னா, நல்லார்கள் வாழும் நளிரரங்க நாகனையான். நல்லார்கள் வாழும், இங்க வாழ்ச்சின்னா என்ன அர்த்தம்னா அது வியாக்கியானம் சொல்றா, பெரிய பெருமாள் திருமேனியே ஈடுபட்டு பரமபதம் வந்து விடுமோ என்று அஞ்சி கிடப்பர்கள். அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா திருவரங்கத்து எம்பெருவான் இந்த சைன திருக்கோலம் இருக்கு, அதை போய் சேவிக்க ஆரம்பிச்சோன்னா சாதாரணமா ரொம்பவும் என்ன பண்றதுன்னா, நமக்கு சொல்லி கொடுத்து வேதம் பாக்கி சாஸ்திரங்கள் சொன்னதுன்னா இங்க இருக்கிறதுனா அன்னைக்கே பார்த்தோம், அதை தேன்பட்ட விடம்போல் தித்திக்கின்ற சிறுபயனே உருபயனன்று அருந்துமாறும் தேசியம் சாதிக்கிறான்னு. இந்த உலகத்துல சம்சாரத்துல பார்ப்பதெல்லாம் கஷ்டம்தான், உண்மையான ஆனந்தம் பரமபதத்துல தான் எம்பெருமானோடு அனுபவிச்சு அவனை அந்த சேர்த்தியிலே ஒன்றொடியாள் திருமகளும் தானுமே நிலாப்ப என்று பெருமாளும் பிராட்டியமாகின்ற சேர்த்தி அந்த மிதுனம் அது பரமபதத்தில் அதுதான் உத்தேசம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதை நினைச்சிட்டு இருந்தா கூட ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா என்ன பண்றாளா, அந்த பெரிய பெருமாளை போய் சேவிச்ச உடனே சேவிக்கச்சே பெரிய பெருமாள் திருமேனியிலே ஈடுபட்டவுடனே பரமபதம் வந்து விடுமோ வந்து அஞ்சு கிடப்பார்களாம். ஏன்னா அதை விட இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதை விட்டுட்டு போகணுமா, இதை விட்டு பரமபதத்துக்கா அப்படின்னு. அப்படி அந்த வாழ்ச்சிங்கிறது ஸ்ரீரங்கத்துடைய வாழ்ச்சி. அதைத்தான் ஆண்டாலே நாச்சியார் திருமொழியில மேகத்தை தூது விடுகின்றாள் திருவேங்கடமுடியான விஷயமா அங்க சொல்லி, மதையானை போல் எழுந்த மாமுகில்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். மதையானை போல் எழுந்த மாமுகில்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். திருவேங்கடமுடியானை சேவித்து வாழ்கின்றீர்களே நீங்களோ அதிர்ஷ்டசாலிகள் அர்த்தம். ஏன்னா பெருமாளே திருவேங்கடத்துக்கு எப்படா வந்தான்னா, பரமபதத்துல பார்த்தா சதாபஸ்தி சூரையா என்று எப்போ பார்த்தாலும் பார்த்தவாளே பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, ஒரே மொனாட்டனிங்கிற பாருங்க. சில டவுன்ஷிப்லாம் இருக்கிறவாள் பார்த்தாள்னா அங்கேயே குவார்டர்ஸ் இருக்கும், அங்கேயே ஃபேக்ட்ரி இருக்கும், அவன் என்ன பண்ணுவான்னா அப்படி பார்த்தவாளே தான் பார்த்துட்டு இருக்காப்ப இருக்கும். இங்கே ஷாப்பிங் சென்டருக்கு போனால் தினம் பார்த்தவா தான், கோயிலுக்கு போனால் அவா தான், ஆஃபீஸ் போனால் அவா தான், வீதியில் போனால் அவா தான். யாராலும் புதுசாக பார்த்தா தேவையில்லைன்னு வெளியூருக்கு ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வரலான்னு தோன்ற மாதிரி பெருமாளுக்கு ஒரு சமயம் என்ன ஆச்சான், நித்திய சூரிகள் பாக்கி இருக்கிறவாள்லாம் வைகுண்டத்தை சேவிச்சுட்டே இருக்கும், இதை விட்டுட்டு ஞான ஒரு இடத்துக்கு போகணும், நிறைய பக்தாள் வர இடமா போகணும்னு ஆசைப்பட்டாராம். அதுக்காக என்ன பண்ணான்னா, மாயாவி பரமானந்தம் தக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புக்கரணி தீரே ரமயா சகமோதே. மாயாவி பரமானந்தம் வைகுண்டம் தக்வானார் அப்படி வந்தான். அப்படி நீ ஸ்ரீரங்கநாதனை சேவிப்பதையோ அல்லது திருவேங்கமுடியானை சேவிப்பதையோ விட்டு பரமபதம் போறது எப்படின்னா, திருமங்காழ்வார் சொல்றார், முயல் மாமிசத்தை விட்டு காக்கை மாமிசத்துக்கு ஆசைப்படுற மாதிரி விட்டார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. அதாவது என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற சௌலபியம் அங்க கிடையாது, அங்க எல்லாரும் அவனை போய் தொடரா சதாபசந்தி சூரியகான். ஆனா இங்க இவன் யசோதையை தொடரானு, அழுகையும் மஞ்சு நோக்கும் மண்ணோக்கும் தொழுகையும் இவை கண்ட தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே யசோதை, தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளின்னு பார்த்தோமோனோ அப்படி. அதே மாதிரி ராமாவதாரத்தை பார்த்தா வசிஷ்டர், விஸ்வாமித்தர், தண்டகாரண்ய ரிஷிகள் எல்லாரும் இவன் வந்து சேவிக்கிறான். அதனால்தான் நமக்கு எப்படி இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய அனுபவம் அங்க இல்லைன்னு அதை அனுபவிக்கிறார். இங்க தொண்டரை பிடியாழ்வார் அங்க திருவரங்கத்து எம்பெருமானை சேவிக்கிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாகி கமலச்செங்கண் நச்சுத அமரரேரே ஆயருதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஏன்னா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே இப்படின்னா ஏ ரங்கா, ரங்கப்பிரபோ, ரங்கநாதா என்று சேவித்துட்டு இருக்கக்கூடிய இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை விரினும் வேண்டேன்னு. அதுதான் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமானை சேவிக்கிறார். சத்தியம் சபே வாரணசைலநாதா வைகுண்ட வாசேபி ரமே அபிலாஷகான்னார். அதனால்தான் இந்த அனுபவம் எங்கேயும் இல்லை. நம்ம எல்லாரும் திருவாய்மொழி ஆரம்பிக்கிறச்சே உயர்வர உயர்நலம் உடையவன், மயர்வர் மதிநலம் அருளின் இவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன், துயரறி சுடரடி தொழில்கள் மனவேன் அவனை விட மேன்மையானவன் கிடையாது என்று ரொம்ப விசேஷமாக தெளிந்து இருக்கார். ஆனா உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவே நான் எத்திரம் 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 உரல்ல கட்டுப்பட்டான்னு உடனே மோகிச்சு போறான். அப்படி அவனுடைய நான் இந்த அவதார சேஷ்டிதங்கள் அவனிடத்துல இருக்கிற ஈடுபாடு, இங்க ஆயர்பாடியில் இருக்கிற அனுபவம் அவ்வளவு விசேஷமானது. அதுதான் அந்த வாட்சின்னு இன்னொரு அர்த்தம். சங்கத்தமிழ்ல வையம்னு சொன்னா வண்டின்னு ஒரு அர்த்தம். அதாவது வண்டியில் வசிப்பவர்களே அப்படின்னு. என்னன்னா உபனிஷத் சொல் ஆத்மா நம்ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் துசாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச. வண்டினா ஷரீரம், இந்திரியங்கள்லாம் குதிரை, புத்திங்கிறது சாரதி, மனசு கடிவாளம். அதாவது பிரயாணத்துக்கு வண்டி கொடுத்தா அந்த வண்டியே வாசஸ்தலமாக வச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நமக்கு அழகாக ஒரு திருஷ்டாந்தம் சொன்னான். அதாவது பிரவாகத்தை கடப்பதற்கு கொடுத்த தோணி, அந்த தோணி ஒன்று கொடுத்தா, அதாவது ஒரு போட் ஒன்று ஒரு ஆற்றை கடந்து அக்கறைக்கு போனோம்னு நாம் ஒன்றும் எஃபர்ட்டே இல்லாமல் ஒன்றும் அந்த அதாவது போட்டுனா நம்ம கையில் அதை துடுப்பு போடணும். அதை உடனே மெஷின் போட்டுன்னு நினைக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக் மோட்டர் இருக்கிறது இல்லை. நம்ம கையால் துடுப்பு போட்டு அதுக்கு தாண்டி அக்கறைக்கு போகணும். அப்படி இல்லாமல் ரெண்டு கையும் கட்டினு வெறும் உட்கார்ந்தா என்ன ஆகும்னா பிரவாகத்தோடு சென்று கடலிடை சேருவாரை போலேன்னு. அது மாதிரி இல்லாமல் நமக்கு இந்த போட்டு அந்த தோணி நமக்கு கொடுத்தது எதற்கு என்று புரிந்து கொண்டு பிரவாகத்தை கடப்பதற்கு முயற்சி செய்யணும். அது மாதிரி இந்த சரீரம்னா, இந்த சரீரம் எதுக்குன்னா நல்ல காரியங்களெல்லாம் செய்து பகவானை அடைவதற்கு வேண்டிய உபாயம் எதுன்னு கண்டுபிடிச்சு செய்யணும். அதனால தத்விஷ்ணோ பரமம்பதம் சுதா பசந்தி சூரையா. அதனால என்று இருக்கின்ற இந்த பரமபதத்திலே பரதத்துவத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும். ஆனா இங்க இருக்கிற சௌலபியம் அங்க இல்லை. அப்படிப்பட்டதா அந்த சௌலபியம் நிறைந்த ஆயர்பாடியிலே பரமபதத்தையும் பரிகசிக்கக்கூடிய சீர்மல் ஹிமாய்ப்பாடியில் இருக்கின்றவராகினாலே வையத்து வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம் பாவைக்கு. நாமம்னா என்ன? ஒரு சாத்வீகமான அகங்காரம். நாம பண்ற நோன்பு எப்படின்னா, நாமம்னா அனன்ய பிரயோஜனங்களாக நாமும் கிருஷ்ணன் இடத்துல வேற எது எதிர்பார்த்துன்னு வரல. அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு வரப்போறது இல்லை. வேற பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் வரக்கூடிய நாமும் அப்படின்னா நம் பாவைக்கு. இங்கே பாவை, நம் பாவை நாம் பார்த்தோம். நோன்புங்கிறது சுவாபதேசத்தை பார்க்கறதே சரணாகதினே பார்த்தோம். இங்கே நோன்பு பகவானை ஆசிரியக்கக்கூடியதான் அந்த நோன்பு. நம்முடைய நோன்பு எப்படிப்பட்டது? நம் பாவைனா நம்முடைய நோன்பு அது எப்படிப்பட்டதுன்னா விசேஷமானது. என்ன? அவனையும் அவன் அடியாரையும் அழிக்க இந்திரஜித் முதலானோர் செய்த யாகம் போலன்றிக்கே அவனும் அடியாரும் வாழும் வண்ணம் பண்ணும் யாகமல்லவோ நம்முடையது. அவனையும் அவனுடைய அடியாரையும் அழிப்பதற்கு இந்திரஜித் முதலானவர்கள் செய்தார்களே அது மாதிரி யாகம் மாதிரி இல்லை நம்ம நோன்பு. நம்ம நோன்பு என்னன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், அவனையும் அடியார்களையும் ஒன்று சேர்க்கிறது. அதான் சங்கம்னே பேர். சங்கத்தமிழ்வானின்னு சொல்றதுக்கு சங்கம்னா சேர்ப்பதுன்னு அர்த்தம். சங்கம்னா கூட்டணும், பல அர்த்தம். ஆகையினாலே அவனிடம் ஒரு பலன் விரும்பி செய்யும் நோன்பு போல் இல்லை நமது. அவனுக்கு நம்மை கொடுத்து அவனையும் அவனது விபூதியும் உண்டாக்குவதற்காக செய்யும் நோன்பு நம்முடைய நோன்பு. அவன் என்ன பண்ணான்? இந்திரஜித்து விஷயத்தை இங்க எடுக்கிறார் மேற்கோள். ஸ்ரீமத் ராமாயணத்தை யுத்த காண்டத்துல ஒரு நிகழ்ச்சி. இந்திரஜித் என்னமோ பண்ணி பார்த்தான். இப்படியும் ராமலட்சுமணர்களையும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ கோழை மாதிரி ஒரு காரியம் பண்ணுறான். யுத்தகாண்டத்தில் வரலாறு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு யுத்த காலத்தில் ராட்சச மாயையினால மாயா சீத்தை சீத்தையை போன்று ஒரு உருவத்தை தயார் பண்ணி கையில் இருக்கிற உடைவாளால் அது கழுத்தை வெட்டி விட்டான். அது கழுத்தை விட்டால் அது மாயா சீத்தைன்னு தெரியாது. ஆஞ்சநேயன் அதை பார்த்துட்டார். உண்மையான சீத்தையை இந்திரஜித் வெட்டிட்டான்னு நம்பிட்டார். நம்பினதோடு இல்லாமல் ரொம்ப வேகமாக ஓடி ராமர் இருக்கிறதுக்கு ஓடி அங்கே கேவி கேவி அழறாரு. ராமன் போய் சீதையை சீதையை அப்படின்னா அழுகுதான் வருதே தவிர இவருக்கு பேச்சு வரல. ராமபிரான் கேட்டார், மாருதி என்ன சமாச்சாரம் சொல்லு, ஏன் ஏன்னா தைரியத்தை இழக்காதவன் ஆஞ்சநேயன், அவனே அழறான்னா ராமனுக்கு புரியுது. அப்ப தன்னை ஒருவாறு சுதாரித்து கொண்டு ஆஞ்சநேயன் சொன்னா, இந்திரஜித் சீதையை வெட்டுட்டான். இதை கேட்டாரோ இல்லையோ ராமபிரான் கீழே விழுந்து பிறண்டு அழறார் ஹோர்னு பிரலாபம். அதாவது ராமாவதாரம் எப்படின்னா ஒரு நாடகம். அவன் ராமன் மனிதனாக, ஆத்மானம் மனுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம்ங்கிறார் வால்மீகி, தன்னை மனிதனாக கூறிக்கொண்டு மனிதனாக நடித்தது. ஆனா ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அவதாரம். அதுக்காக எடுத்த அவதாரம். சத்தியம் வதா தர்மம் சரா. ஆனா டு எ கிவன் சிச்சுவேஷன், ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு மனைவியை பிரிந்தால் ஒரு கணவன் எப்படி இருப்பான் அதை காண்பிக்கிறான். அதைத்தான் இங்கே கீழே விழுந்து பிறண்டு அழறார். அவர் சர்வஜனாக இருந்தாலும் போற்ற வேஷத்து இருந்த மாதிரி. இந்த வேளையில இளைய பெருமாள் அகம் சர்வங்கரிஷ்யாமி என்று கூட வந்தவர். அவருக்கு எப்பவும் கோபம் வரும். சீற்றம் தானே ஆதிசேஷன், பாம்பு ஷீரோ பாம்பாட்டி அடக்கி வைக்கிற மாதிரி ராமன் அப்பப்பறம் அடக்கி வச்சிருக்கார். அவன் வந்தான், என்ன காரணம்னு கேட்டான். சீதையை இந்திரஜித் வெட்டிட்டான்னு சொன்ன உடனே அவர் குரலை உயர்த்தி என்னைக்கும் பேசாதவன் ஒரு சத்தம் போட்டான், ஏன் வெட்ட மாட்டான், தர்மம் தர்மம் தர்மம்னு தர்மத்தையே நம்பிண்டு ராஜ்யம் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம், சத்தியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு வந்தாலே தர்மம் ஷோர் போடுமா, தர்மம் காப்பாத்துமா? அங்க சொல்றார் ஸ்லோகம், வால்மீகி திரேதாயுகத்து ஸ்லோகம் சொல்றார். யஸ்யார்த்தாஸ்தஸ்ய மித்ராணி யஸ்யார்த்தாஸ்தஸ்ய பாந்தவாஹ யஸ்யார்த்தாஸ்தஸ்ய மித்ராணி யஸ்யார்த்தாஸ்தஸ்ய பாந்தவாஹ. யார் கையில அர்த்தம்னா பணம், யார் கையில பணம் இருக்கோ அவனை சுத்தி பந்துக்கள் வரா, புது புது உறவு சொல்லிட்டு வரா, மித்திரர்கள் கூட வரா. இல்லாதவனை யாரும் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. இது எந்த ஒரு காலகட்டத்தில் அவர் ஆதிசங்கரர் பஜகோவிந்தனும் விளையினார். அதில் சொல்றார், யாவத் வித்தோபார்ஜன சக்த ஸ்தாவன் நிஜபரிவார்த்தா பஷாத் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேகே நேரவர். அதாவது யாவது வித்த உபார்ஜன சக்தா தாவத்து நிஜ பரிவாரோ ரக்தா பஷாத் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தான் கோபின பிரச்சதி கேகேனர். அதாவது எதுவரையில் உடம்புல பொருளீட்டம் செய்வதற்கு தெம்பு இருக்கோ அதுவரையில் எல்லாரும் சுத்தின் இருப்பான். பின்னால உடம்பு தளர்ந்து போய் பொருளீட்டம் செய்ய முடியாம இருக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆகும்னா, அப்ப என்னன்னா வார்த்தாம் கோபின பிரச்சதி கேகே. ஒரு சின்ன குழந்தை கூட ஏதாவது இருக்கும் பார்த்தோம்னா ஒரு கொள்ளு பேரை இருப்பான், அதுதான் சொன்னா கேட்க மாட்டான், வார்த்தாம் கோபின பிரச்சதி. ஏன்னா அது மாதிரி என்ன பணம் இருந்தா தான் மதிப்பாங்கிறதுக்காக சொல்றாரு அவர். அதே சமாச்சாரத்தான் அதான் எஸ்யார்த்தா தஸ்ய மித்ராணி எஸ்யார்த்தா தஸ்ய பாந்தவாகன்னார். அதான் நீங்க பார்க்கலாம், திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் பத்ரிகாசிரமத்தில் எம்பெருமானை சேவிக்க போங்கன்னார். சேவிக்க போறது எப்போ போகணும்னு தெரியுமா? அதாவது ஒரு அழகான வார்த்தை சொல்றார் அவர், என்னன்னா இளையவர் ஏஷா முன்னம்னார் அவர். இளையவர் ஏஷா முன்ன, அதாவது எப்படி இருக்கணும்னா, முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையா முன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமலையூடு உயிரை வற்ற வாங்கி உண்டவா யான் பதறி வணங்குதுமே முதுகு பற்றி கைத்தளத்தால் முன் ஒரு கோல் ஊன்றி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேல் கிளை கொண்டு இருமி இதிய நப்பர் மூத்தாறு என்று இளையவர் ஏஷாமுன் மதுவுன் வண்டு பண்கள் பாடும் பதறி வணங்குதுமே. இளையவர் ஏஷாமுன்னார் அவர். சின்ன வயசாச்சுன்னா எல்லாருமே ஏசரா, ஒரு வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா யாருக்கும் ஓரளவுக்கு லயபிலிட்டி மாதிரி நினைச்சுடுறான். இளையவர் ஏஷாமுன், வயசான காலத்தில் பேசாம இருக்கக்கூடாதா? ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்க கூடாது. அதாவது முதுகு பற்றி கையில ஒரு கோலை ஊனிண்டு கூனி போய் முதுகு பின்னால் ஒரு கையால பிடிச்சிட்டு அது மாதிரி எதுக்காதுன்னா இளையவர் ஏசாபுன்னு எதுக்கு சொன்னார்னா அது மாதிரி நமக்கு என்னன்னா எஸ்யார்த்தா சத்திய மித்தானி எஸ்யார்த்தா சத்திய பாந்தவாக ஏன் வந்து வெட்ட மாட்டான் தர்மம் தர்மம்னு தர்மத்தை நம்பினாலே அப்படின்னா பெருமாள் பார்த்தார் வாய திறக்கல இவன் கத்திரி போட்டும் அப்புறம் தானே புரிஞ்சுக்கிட்டோம்னு. அந்த நேரத்தில் விபீஷணன் வந்தான். அதுக்கு மேலே ரொம்ப விஜய அழகான இடம் அது. விபீஷணன் வந்து உடனே சொல்றான் அவன் என்ன சொன்னான் இது எப்படி இருக்கு தெரியுமா சமுத்திரம் வத்தி போடுச்சுன்னு யாரோ சொன்னா நீங்க நம்பல. அது மாதிரி அவன் என்ன பண்றான் நிக்கும்பலை என்ற இடத்திலே க்ஷுத்ர மந்திரங்களை கொண்டு அவன் ஒரு யாகம் செய்யறான். அந்த யாகத்தினுடைய பர்பஸ் என்னன்னா நான் எல்லாரையும் அழிக்கணுங்கிறதுக்காக. அந்த யாகத்தை அவன் வெற்றிகரமாக செய்து முடிச்சான்னா நாம் எல்லாம் பிழைக்க முடியாது. நீங்க லக்ஷ்மணனையும் கூட அனுப்புங்க அந்த இந்திரஜித் இருக்கிறத நான் காண்பிக்கிறேன் லக்ஷ்மணன் போய் இந்திரஜித்தை கொள்ளட்டும்னு சொல்லி அப்புறம் அழிச்சுட்டு போய் அப்புறம் இந்திரஜித் பதங்கள்லாம் அங்கே வர்ணிக்கிறார். அதாவது இந்திரஜித் முதலானவர்கள் சுத்திர மந்திரங்களை கொண்டு நுக்கும்பலை என்ற இடத்திலே யாகம் செய்தார்களே அவனையும் அவனுடைய அடியார்களையும் அழிப்பதற்காக அது மாதிரியா நம்முடைய நோன்பு அவனையும் அவனுடைய அடியார்களை ஒன்று சேர்ப்பதற்காக நாமும் நம் பாவைனா அவ்வளவு விசேஷம். நம்முடைய பாவை செய்யும் கிரிசைகள்னா செய்ய வேண்டிய காரியங்கள் கிரிசைனா கிரியைன்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தை. செய்யும் கிரிசைகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் கேளீரோ கேளுங்கிறாங்க. இந்த கேளீரோங்கிற பதங்க எதுக்கு தேவையா? இவெல்லாம் இதுக்கு தான் வந்திருக்கா நோன்புக்குன்னு வந்திருக்கா. நோன்புக்கு வந்திருக்கிறவாளை பார்த்து கேளீரோன்னு கேட்டுதான் இருக்காங்க. நம்ம சாதாரணமா பார்க்கலாம் ஏதோ ஒரு உபன்யாசம் ஏற்பாடு பண்ணிருக்கா ஆடியன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்கா இந்த சன்னதியில ஏதான ஒரு சேஷன் இருக்குன்னா நம்முடைய சுபாவம் என்ன பண்ணுவோம்னா நம்ம அங்கே வந்திருக்கிற பர்பஸை தவிர பாக்கெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். உடனே சொல்லுவாங்க யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படிங்கிறா. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அட்டென்ஷன் அங்கே இல்லைன்னு அர்த்தம். வேற இடத்துல இருக்கிறவாள் அட்டென்ஷன் திருப்புறது. அது மாதிரி இவா என்ன பண்ணாலும் கிருஷ்ணனை பிறவிருக்கின்றோம் என்ற ஆனந்தத்தில் அவள்னா என்ன பண்ணிருக்கா மெய் மறந்துருந்தா. அது இங்க வியாக்கியானம் ரொம்ப அழகு ரொம்ப பிராக்டிக்கலா உரையாசிரியர்கள்லாம் பார்க்கணும். மேய்ச்சல் தலையிலே அசைடலாமோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டாமோ. மேய்ச்சல் தலையிலே அசைடலாமோ ரொம்ப அழகுது பிராக்டிக்கல். இந்த மாடெல்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு கூட்டமா போகும் புல் இருக்கிற இடத்து போய் மேயறது பாருங்க அவசர அவசரமா ஒரு மாடும் தலைக்கு எத்தனை முடியுமோ அத்தனை புல்லை மேய்ந்து வாய்க்குள்ள அடக்கிக்கும். அப்புறமா ஒரு இடத்துல ஏகாந்தமா போய் அதை அசை போட்டு அதை மென்னு கடிச்சு முழுங்கும். அதை விட்டுட்டு மேய்ச்சல் மேய்ச்சிட்டே இருக்குச்சு அங்கேயே அசை போட ஆரம்பிச்சா அது ஜாஸ்தி சாப்பிட முடியாது. புத்திசாலி மாடா இருந்தால் அதை பண்ணாது. அது மாதிரி நீ கிருஷ்ணானுபவம்னா நீங்கள் கிருஷ்ணனுக்காக நோன்புன்னு வந்துட்டு இப்பவே கிருஷ்ணனை பெறப்போகின்றோங்கிறதான ஆனந்தத்துல மனசையெல்லாம் அதுல எப்படியோ இப்படி கற்பனை பண்ணிட்டு நீ இப்படி இருந்துட்டோம்னா என்ன பண்றது நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கோ என்று அது இழுப்புற மாதிரி கேளீரோன் அவர்களை கேட்பித்தாலே ஒழிய உயிர் தெரியாது என்ற நிலையில் கேளுங்கள் அப்படிங்க. சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் அது மாதிரி சிரவணம் பண்ணணும் காதால கேளுங்கோன்னும். நான் சிரவணம் பண்ணுறதுதான் விசேஷம். முக்கியமா நவவித பக்தியிலே சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னா பிரகலாதன் சிரவணம் காதால கேளுங்கோன்னு கேளுங்கள்ங்கிறாளே ஆண்டாள் எதுக்காகனா இங்க வியாக்கியானம் பாருங்க ஆச்சாரிய பதம் நிர்வகிக்காக அல்ல அவர்களுக்கு தெரியாதது என்றல்ல போதயந்த பரஸ்பரம் என ஒருவரை ஒருவர் உணர்த்தும் வகையில் கேளுங்கள் என்கிறாள். சரி தனக்கெல்லாம் தெரியும் பெரிய ஆச்சாரிய ஸ்தானம் நீங்களாம் வாங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நான் சொல்லித்தரேன் வாங்கோ சொல்றேன் வாங்கோ அப்படின்னு அந்த மாதிரி கேட்கிறாளா? அப்படி இல்லை. ஆச்சாரிய பதம் நிர்வகிப்பதற்காக சொல்லலை. பின்ன இல்லை அவளுக்கு தெரியாதா அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லலை. இருந்தாலும் போதயந்த பரஸ்பரம் என்று ஒத்தருக்கொத்தர் பரஸ்பரம் அப்படி இருந்து ஒன்று கூடி இருக்கின்ற நேரத்திலே அதை ஒருவருக்கு ஒருவர் உணர்த்தி கொண்டு அது அழகா அப்ரியசேஜ பத்திய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே வரதான். இதுவும் ரெண்டு இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றார் வால்மீகி. ராவணனுக்கு மாரீச்சன் அட்வைஸ் பண்ற இடம் ஒன்றும் விபீஷன் அட்வைஸ் பண்ற இடம் ஒன்றும் அங்கச்சே சொல்லிச்சேதான் சொல்றாரு சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினா அப்ரியசேஜ பத்திய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபாங்கிற ஸ்லோகம். அதனால அந்த காதால கேட்பதற்கு அதுதான் கேளுங்கள். வியாசர்கிட்ட வைசம்பாயனர் வாசிக்கிறார் மகாபாரதம் 1,25,00,000 ஸ்லோகம். ஸ்லோகம் வேண்டாம் எது உயர்ந்த புருஷார்த்தம்னு சொல்லுங்க. ஸ்லோகங்கள்லாம் நிறைய கேட்டாச்சு இருக்கணும் எது உயர்ந்த புருஷார்த்தம்னு அதுக்கு சொல்ற பதில் பாருங்க புருஷார்த்தோ அயமேவை கஹ எத்கதா ஸ்ரவணம் ஹரேஹே. அதாவது சொல்றாரு வியாக்கியானம் சபாதலட்ச கிரந்தத்தாலே தர்மார்த்த காம மோட்சங்களைச் சொல்லி இவற்றில் உன் நெஞ்சில் பட்டது என்ன? நாளிலும் ஒன்றுமல்ல. பகவத்குணவித்தராயிருக்கும் உன்போல் வாரை பேசவிட்டு தென்றலும் சிறுதுளியும் பட்டார் போலே குளிரச் செவிமடுத்து கேட்டு கிடக்க அமையும் என்று பட்டது அப்படின்னு என்ன சொன்னாரா? இது வியாக்கியான பக்தி. இது என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, இதுல உங்க 4 தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 புருஷார்த்தம் இருக்கு. இந்த 4 புருஷார்த்தம் இதுல இருக்கு. இதுல உங்களுடைய நெஞ்சிலைப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டாராம். நெஞ்சிலைப்பட்டது என்னன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, இது ஒண்ணுமே இல்லை, பகவத்குணவித்தராயிருக்கும் உன்போல்வாரை பேசவிட்டு தென்றலும் சிறுதுளியும் பட்டாற்போல் குளிரச் செவிமடித்து கேட்டு, அதாவது நீங்க பேசுறத கேட்கறதே இருக்க, அதுதான் புருஷார்த்தோ அயமேவைக்காக எத்கதா சிரவணமகரேகே. பகவத் விஷயத்தை சொல்லி கேட்கறது தான் புருஷார்த்தம், கேட்பதுதான் புருஷார்த்தம். நாங்களும் வாய்படைத்த பயன் பெற நீங்களும் செவிபடைத்த பயன் பெற வேண்டாமான்னு அதுதான் சொல்றார் அவர். முகுந்த மாலையில சொல்லிச்சு குருசே கிழார்வார், ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்ச அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. இக்வே கீர்த்தையன்னு ஆரம்பிச்சவர், ஏனாக்கே அவன் நாமாவை சொல்லு, காது படைத்த பயன் அது கேட்கணும். அதான் ருக்மிணி இங்க இருந்து லெட்டர் எழுதி அனுப்புறா கிருஷ்ணனுக்கு. சுத்வா குணான் புவன சுந்தர சுண்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் தொய் அச்சுதா விசதி சித்தம் அபத்திரபம் மே ஸ்ருத்வா குணான் ஸ்ருத்வா காரார். இந்த கோபிகா கீதத்தை பார்த்தா, தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாவகம் ஸ்ரவண மங்களம். அதால காதால கேட்பது இருக்க, அது விசேஷமான கேட்பதுங்கிறது கிரியாபதம். கேட்பதுன்னா 2 அர்த்தம் உண்டு. கேட்பதுன்னா காதால கேட்பது, டு லிசன் ஆர் டு ஹியர். இன்னொரு அர்த்தம் சொன்னபடி கேட்கறது, டு ஃபாலோ ஒன்ஸ் அட்வைஸ் இல்லையா? அது ரெண்டையும் அந்த 2 அர்த்தத்தையும் வைக்கிறாங்க ஆண்டாள். அதான் விசேஷம். இந்த சொல்லச்சே கேட்கறத பகுத்பிய ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் எழுதிட்டு போட்டா. பகுத்பிய ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம்னா பல தினசா கேட்கணும், பல பேர்கிட்ட கேட்கணுங்கிறான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விசேஷமான ஒரு வரலாறு ஒன்று பார்க்கலாம். அயோத்தியா காண்டம். ராமன் காட்டுக்கு கிளம்புறார். தசரதருக்கு இஷ்டமே இல்லை அவர் காட்டுக்கு போறது. அவர் காட்டுக்கு கிளம்பி ரத்தத்துல சீத்தையோடும் லக்ஷ்மணோடும் கிளம்புற பொழுது ரத்தத்தை ஓட்ட சொன்னார். ரத்தத்தை சுமந்தர ஓட்டுறார். அப்போ தசரத பின்னால ஓடி வந்து நிறுத்து நிறுத்துன்னு விட்டான். சக்கரவர்த்தி திரும்ப என்ன பண்ணார், நீ ஓட்டுன்னு உத்தரவு கொடுத்தார். என்ன பண்றதுன்னு புரியல இவருக்கு, சுமந்தரருக்கு. 2 சக்கரங்களுக்கு நடுவிலே மாட்டின மாதிரி வேற வழியில ராமன் சொன்னபடி ஓட்டினார். ஓட்டி ஊர் எல்லாம் தாண்டி கொண்டு நிறுத்தினதுக்கு அப்புறம் ரத்தத்தை நிறுத்திவிட்டு ராமனை பார்த்து கேட்டார் சுமந்தரர், ராமா அப்பா வந்து ஓட்டாதே நிறுத்தி நிறுத்தின்னு சொன்னார், நீ ஓட்டின்னு வந்துட்டேன். நாளைக்கு திரும்பி போய் தசரதரை நான் பார்க்கணும். அப்ப பார்த்தா நான் நேற்று நிறுத்தின்னு சொன்னேன், நீ நிறுத்தாம ஓட்டினேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் சொல்றாருங்கிறார் வால்மீகி ஸ்லோகம். நாஸ்ரௌஷமிதி ராஜானம் உபாலப்தோபி வக்ஷசி. நாஸ்ரௌஷமிதி ராஜானம், கேட்கலேன்னு சொல்லிவிடு அப்படின்னார். நாஸ்திகவாதம் பண்றான்னா ராமன் பொய் சொன்னா, தாம் பொய் சொன்னது மாத்திரம் இல்லாம அவரையும் பொய் சொல்ல சொன்னா சுமந்தரையும். எனக்கு ஒரு சந்தோஷம் எப்பவுமே என்னன்னா, நாஸ்திகவாதம் பண்றதுக்காகவான ராமாயணத்தை படிச்சுதான் நானும், படிச்சாதான் அதுல என்ன இருக்குன்னு தெரியும். இது அப்படி அர்த்தம் இல்லை. ராமன் பொய் சொல்லலாமான்னா பொய் சொல்லல, சுவாரஸ்யம் பார்க்கணும். சான்ஸ்கிரிட்ல ஸ்ரூ என்ற வர்புக்கு காதில் விழலேங்கிற மாத்திரம் அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, நீங்க தசரதன் என்ன சொல்லணும், சுவாமி நீங்க சொன்ன, ஆனா நீங்க சொன்னதை நான் கேட்கல, அதாவது நீங்க சொன்னபடி நான் செய்யறேன் அப்படின்னு. ஐ ஹவ் நாட் கேரிட் அவுட் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த அர்த்தம் எடுத்துக்கணும். அதனால கேட்கலேங்கிறது இந்த சுருங்கிற சாத்துவில இருந்து வந்த விஷயம். அதனால கேளீரோன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கேளீரோனா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த நோன்புக்கு என்னென்ன செய்ய வேண்டியவை, என்ன விட வேண்டியவை, என்னன்னு சொல்ல போறேன். கேளீரோனா காதால கேட்டா மாத்திரம் போறாது, அது அனுஷ்டானத்துக்கும் கொண்டு வரணும். 2 அர்த்தமும் அழகா பொருந்துற மாதிரி கேளீரோ. பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி. பார்க்கடலில் பையத்து என்ற பரமன் அடிபாடி. ஈஸ்வரன் திருவடியை பாடணும். பகவான் எந்த பகவான்னு கேட்டார், முதல் பாட்டிலே நாராயணன் பார்க்கலாம். நாராயணன் முதல்ல சொல்றா, பரமபதத்தில் இருக்கிறவன். அதுக்கப்புறம் பரமபதநாதன் சொன்னது இங்கு பார்க்கடல இருக்கிற, அதாவது முதல் பாசுரம் பரம், இது ரெண்டாவது வியூகம். அதாவது முதல்ல 5 பாசுரங்களே போத்காலமாக அமைஞ்ச 5 பாசுரங்களே பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்ற 5 நிலைகளை உள்ளே வைத்து பேசுவதாக நம்ம முன்னோர்கள் கருத்து சொல்லுவாங்க. அதனால நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கிற பரமபாதனை சொல்லிட்டு ஆண்டாள் இங்கு உயிர்களை எல்லாம் உய்விப்பதற்காக பார்க்கடலே யோக நிதிரை செய்யும் க்ஷீராப்திநாதனை சொல்றான். ஏன்னா நாராயணன் சொல்றான், விஸ்வம் நாராயணன் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபும் அனந்தம் அவ்யயம் கவிகும் சமுத்திரேந்திரம் விஸ்வசம்பவம். பார்க்கடல சேரிச்சுதான் நம் பார்க்கடல் சேர்ந்த பரமன் சொல்லுவான் ஆழ்வார். அதனால பரமம் பிரபும் சமுத்திரேந்திரம் இப்படி வேதாந்த வாக்கியங்கள்லாம் அவன் எதுக்கடா க்ஷீராப்தியில படுத்துட்டு இருக்கான்னா, பரமபதத்தில் ஆர்த்த ரட்சணத்துக்காக பரமபதத்திலிருந்து கிளம்பி ஒரு ஒரு பொறுப்பாடு கண்டருளி எங்க வரானா திருப்பார்கள் ஒரு பயணம் எடுத்தானா. எதுக்குன்னா ஜெகத் ரட்சகன சிந்தையாலே அங்கு கண்ணன் வளர்கின்றான். அவனுடைய தூக்கம் நம்ம மாதிரி தூக்கம் இல்லை, தமோ குணத்துல நாம தூங்குற மாதிரி இல்லை. அதற்கு பேர் யோக நிதிரேன்னு பேர். யோக நிதிரேன்னா இந்த ஜெகத் ரட்சண சிந்தையினாலே கண்ண மூடின்னு இருக்கான். இது அழகா, ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார், நம்ம சொன்னா புரியும். ஒரு பயிர் செலவு பண்ணுகின்றவன் வயலில் இருக்கக்கூடிய மாடு ஈடு மேயாமல் இருக்கணும், இல்லை வேற ஏதோ பயிர் பண்றான், வேற ஜீவராசிகள் இதை ஹிம்சை பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை பராமரிக்கின்றவன் என்ன பண்றான்னா, அந்த வயலுக்கு பக்கத்திலேயே ஒரு பரன் அமைத்து கொண்டு இல்லை ஒரு குடிசை போட்டுக்கொண்டு அங்கிருந்து அதை ரட்சிச்சுட்டு இருக்கிற மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னா, நாமெல்லாம் மண்ணுல இருந்தே சம்சாரத்தை திண்டாடின்னு இருக்கோம், சீவை குண்டத்தில் இருந்தா போறாது, நம்முடைய ஆர்த்த துவனி காதல விழணும் என்பதற்காக அங்கிருந்து ஒரு பயணம் எடுத்து இந்த க்ஷீராப்தியிலே சயனிச்சிருக்கான். சுவாமி தேசிகன் அழகா அந்த திருஷ்டாந்தத்தை தயாசதத்தை சாதிக்கிறார். நாமெல்லாம் எப்படின்னா சரணாகிதி பண்ண பிரபன்னர்கள்லாம் வயல்ல இருக்கிற பயிர் மாதிரி, இந்த பயிரை ரட்சிப்பதற்கு அவன் என்ன பண்றான் பகவான் அந்த உழவன் பண்ற மாதிரி என்னார், சமயோபனத்தை தவ பிரவாகை அனுகம்பே கிருத சம்பிளவ தரித்ரீ சரணாகத சஸ்யமாலினீயம் விருஷசைலேஷ கிருஷி பலம் தினோதி. அப்படி பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், நாம் பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன். ஆண்டாள் நாச்சியார் சொல்லிச்சு, தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிடக் கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. பள்ளி கொள்ளும் இடம், அவன் க்ஷீராப்தியில பள்ளி கொண்டிருக்கான், திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கான், அவன் க்ஷீராப்தியில பள்ளின்னு இருக்கானே. ஏன்னா சில பேர் நடந்தா அழகு, சில பேர் உட்கார்ந்தா அழகு, சில பேர் பேசினால் அழகு, தூங்கச் செய்யும் அழகு எம்பெருமான் தான். ஏன்னா பெருமாள் தூங்கினார்னா விகாசம், மனுஷன் தூங்கினான்னா விகாரம். ஆனா யோக நிதிரை அவ்வளவு அழகு. ஆண்டாள் இங்க பார்க்கடல் வையத்துயின்ற பரமன்னா இதே சொல்ற பொழுது நாச்சியார் திருமொழியில பலாலிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனை வேளா துன்னம் பெய்தாற்போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே கோலால் நிறை மேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீரார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமென் குழல் மேல் சூட்டீரே. திருக்குழந்தை எம்பெருமான் விஷயமா அங்க சொல்லச்சே, பாலாலிலையில் துயில் கொண்ட பரமன், பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன். அப்படி தூங்குறது அழகு, தூங்கினான பெருமாள் அழகு. ராமாயணத்துல பார்த்தோம்னா விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணத்திற்காக ராமலட்சுமண ஈசன் வரார். அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கார், 2 பேரும் காலம்பட விழுப்புரத்துக்கு போறார். அவர் விஸ்வாமித்திரர் சக்கரவர்த்தி திருமணம் இழுப்ப போறார். இழுப்பு போறதுக்கு முன்னால அவன் தூங்குற அழக பார்த்தா ரசிச்சுன்னு அப்படியே மோகிச்சுன்னு உட்காந்துட்டாரு. வியாக்கியானத்துல சொல்றான், உண்ண வந்த ரிஷி சோற்றை மறந்தான். உண்ண வந்த ரிஷி சோற்றை மறந்தான் என்ன அர்த்தம்னா, ஒரு 3-4 நாள பசி சுவாமி ரொம்ப பசிக்கிறதுன்னு ஒருத்தர் அவருக்கு இலையை போட்டு சாப்பாடெல்லாம் அவருக்கு இலையில சாதிச்சு சாப்பிடுங்கன்னா ரொம்ப பசியாக இருக்கிற என்ன பண்ணுறோம், அவசர அவசரமாக சாப்பாட்டை எடுத்து அது ருச்சியும் பார்க்க முடியாது, நிறவும் பார்க்காம சாப்பிடுவானா. சுதா துராணாம் நான் ருச்சிஹி நான் காலாகானா. அது ராத்திரி 12 மணி நம்ம அகாலம்னு சொல்லி நினைப்போம். பசியாக இருக்கிறோம், அதெல்லாம் யார் சார் டயத்தை பார்ப்பா, சாதத்தை போடுக்கு சாட்சி. அது மாதிரி சாப்பிடாமல் என்ன பண்ணா இலையே பார்த்துட்டு இருக்கான், இருக்கிற டிஷ்ஷை ரசிச்சுட்டு இருந்தான்னா எப்படியோ அது மாதிரி தான் வந்த காரியம் யஜ்ய ரட்சணத்திற்கு இந்த பிள்ளை அழிச்சு வந்திருக்காரு. ஆனா அதையெல்லாம் மறந்து அவன் தூங்குற அழகில் அப்படியே மோகிச்சு போயிருந்தானா. அதுக்கப்புறம் அவன் மெதுவாக எழுப்புறாரு, கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். அதனால அவன் தூங்குற அழகு இருக்கு பாருங்க, அவன் தூங்குற அழகை ரசிச்சுட்டே இருந்ததால் தான் சீதை கூட பின்னால் ஆஞ்சநேயன் சொல்ல போறான், சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபான், நன்னா தூங்கிந்தான் எழுப்பிட்டேன். எப்படின்னா அவன் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கான, இது எப்படிடா இருக்குன்னா, தகட்டில் அழித்திர மாணிக்கம் போலே திருவனந்தாழ்வான் மேல் சயனித்திருக்கும் பெருமையை சொல்கிறது. தகட்டில் அழுத்தின மாணிக்கம் போல ஆதிசேஷ சிற்பத்துல அவன் சயனிச்சிருக்கிற அழகு. ஏன்னா நீங்க பார்க்கலாம், ஆழ்வார்கள்லாம் நின்ற திருக்கோலம், வீற்றிருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் என்ற திருக்கோலங்கள்ல அந்த கிடந்த திருக்கோலத்துல ரொம்ப ஆழங்கால் படுற ஆழ்வார்கள் பார்த்தா. தொண்டர்புடி ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிக்கிறார், பெரிய பெருமாள் அத ரொம்ப அனுபவம். அவங்க பார்க்கச்சே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தெந்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்குருகுமாகாது என் செய்கேன் உலகத்தீரே. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி தென்திசை இலங்கை நோக்கி என அங்க விபீஷணனுக்காக அவரே மேல சொல்றார், கங்கையிற் புனிதமாய காவிரி நெடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்த சோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையே. தொண்டரிப்படி ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலே சயனிச்சு நிற்கிறத பார்த்தா உடல் எனக்கு உருகுமாலே என்னார், உடல் எனக்கு உருகுமாலே என் செய்கேன் உலகத்தீரேனர். அதுதான் ரொம்ப அழகு, உலகத்தீரேன்னு கூப்பிடுவானே. உடல் உருகிறதே ரங்கநாதான அவரை பார்த்து சொல்லக்கூடாதா, அல்லது தன் போன்று மற்ற ஆழ்வார்கள் ஆழ்வீர்கள் என் உடல் உருகிறதேன்னு சொல்லக்கூடாதா. உலகத்தார நம்ம பார்த்து சொல்வாருன்னா ரொம்ப அழகா அதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கா. ஏன்னா இவனை உருக்குபவனோ ரங்கநாதன், மற்ற ஆழ்வார்களோ இவரை போல் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். ஆனால் எத்தனை முறை சேவித்தாலும் சுக்காங்கல் போல் சிறிதும் கரையாமல் இருக்கின்ற நம்மை பார்த்து கூறுகிறார். ஏன்னா எத்தனை தடவை போய் சேவிக்கிறோம் பெருமாள், உடல் உருகிறதுன்னு உடல் உருகிறதா, நமக்கெல்லாம் உருகிறதா, ஆச்சரியப்படக்கூடியவா நாம தான். ஆனால் தான் சொல்றாராம், அதனால எங்கனம் மறந்து வாழ்கிறேன். நம்ம ஆழ்வார் திருக்குழந்தைக்கு போனார், அந்த பெருமாளை பத்தி இவர் உருகிறதுனார். ஆராகமுதே அடியேன் உடலம் நின்பா அன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுதீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. நீராய் அலைய கரைந்து உருக்குகின்ற, அதாவது ரொம்ப அழகா இதுக்கு விசேஷமான அர்த்தம். ஏன்னா காவிரிக்கரை குடந்தொழில் கிடந்தவார் எழுந்திருந்து பேசி சொன்னார் திருமேஷை பிரான். காவிரிக்கரையில சயனிச்சுட்டு இருக்கிற இவரும் அந்த சயனம் எப்படி இருக்குன்னா, இவர் உருக்கிறதாம், பக்கத்துல காவிரி ஜலம் ஓடின்னு இருக்கு, இவர் அவராலே உருக்கப்பட்டு இவரும் பெருகின்ற இருக்காராம். இவர் சரீரமும் இவர் உருகி ஓடுற ஜலம் காவிரி ஜலத்தோடு கம்பேர் பண்ணா காவேரி ஜலம் கருங்கல் மாதிரி தெரியறதா. அப்படின்னா எத்தனை உருகிறது பார்த்துக்கோணும். அப்படி சின்ன அதாவது எப்படி அவன் படுத்துட்டு இருக்கிற அழகு இருக்கணும். அப்படி பரமன் அடிபாடி பார்க்கடலுள் பையத்து என்ற பைய, அதான் மதுரை பாஷை அது. பையன மெல்ல தீர்க்கமான ஒரு நிதிரை இல்லை, சமோ குணத்தினால் இருக்கிற நிதிரை இல்லை, யோக நிதிரைன்னு பேரு. பார்க்கணும் பையத்து என்ற பரமன் அவனுடைய அடிபாடி. ஏன்னா அவனுடைய அடியை நாம பாடணும். அடினா திருவடி. நம்மை ரட்சிப்பது அவனுடைய அகமத் ரக்ஷண பரோமத் ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேன்னு இருக்கணும். ஏன்னா நம்மை நாமே காப்பாற்றிக்கிறது கூடாது, அவன் நம்மை ரட்சிப்பது அவனுடைய பரம். அதனால அவனுடைய அடியை நாம பாடணும். அடிபாடின்னு சொன்னாலேன்னா கைக்குழந்தைக்கு தாயின் ஸ்தன்யமே தாரகமாக இருப்பது போல இவர்களுக்கு எம்பெருமான் திருவருளையே தாரகம். அதாவது மற்றவயங்கள் இருக்க கைக்குழந்தை தாயினுடைய ஸ்தன்யத்துக்கே அவளுக்கு அதுக்கு நோக்கமா இருக்கும் போல. ஏன்னா அதுதான் அதுக்கு அந்த தாயினுடைய ஸ்தன்யம் தான் அதுக்கு தாரகம். அந்த குழந்தைக்கு வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் பிரபஞ்சமே தெரியாத குழந்தை. அது மாதிரி அடியார்களுக்கு எது நான் முக்கியமானதுன்னா தாரகம்னா எம்பெருமானுடைய திருவடி. ஒரு விசேஷமாக ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமம், அதுல இருந்த ஒரு ஆச்சாரியன் தேரழுதூர் ஆண்டவன், ரொம்ப பிரசித்தமா இருந்தவர், நம்ம ஆண்டவன் பேர். விசேஷமாக அவர் பாதுகாசத்துக்கெல்லாம் விசேஷ வியாக்கியானங்கள்லாம் பண்ணிருக்கார். அதே மாதிரி பாதுகாசத்துக்கு பரவாக்கோட்டாண்டவன் சாமி ஒரு வியாக்கியானங்கள் பண்ணிருக்கார், பார்க்குறோம் நிறைய மகான்கள்லாம். அவர் ரொம்ப அவர் ஒரு வருஷ காலம் 365 நாள் சிவலிபுத்தூர்ல இருந்து சேவிச்சவர் அந்த தேரழுதூர் ஆண்டவன். ஒரு சமயம் மன்னார்குடிக்கு போனார் அவர், மன்னார்குடி ராஜகோபாலனை சேவிப்பதற்கு. அந்த ஊர்ல 18 நாள் உற்சவம், ரொம்ப விசேஷம். மன்னார்குடியில அந்த கிருஷ்ணன் அப்படி நேரம் சேவிச்சோம்னா நேரையே கண்ணனை பார்க்கிற மாதிரி விபவாவதாரத்துல அந்த கிருஷ்ணனை சேவிக்கிற மாதிரி இருக்கும். ஆச்சரியமா பின்னால் ஒரு மாடு அப்படி உடம்ப விளைச்சிருந்துண்டு, இடுப்புல ஒரு சாவி குத்து, அப்படி அழகா சேவிக்கலாம். பார்த்தா சேவிச்சவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல அந்த பிரம்மோத்சவத்துல வெண்ணத்தாழி உற்சவம். வெண்ணத்தாழி என்னைக்கு விசேஷமா என்ன விசேஷம் இந்த ஊர்லன்னா, ஒரு பட்டி தொட்டின்னு சொல்லுவாள், ஒரு இடம் பாக்கி இல்லாம பெருமாள் காலம்பரை கிளம்பினார்னா அந்த வெயில்ல, அதுவும் நல்ல சம்மர்ல தான் வந்த உற்சவம், ஒரு இடம் விடாம போயிட்டு வருவார். ஏன்னா அச்சாவதார திருக்கோலத்திலே அதான் முக்கியமான விஷயம். நம்ம அதாவது வீதியில எம்பெருமான் புறப்படுவதற்கு காரணமே என்னன்னா, முடியாதவர்கள், வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், அவர்கள் இருப்பிடம் தேடி சென்று எம்பெருமான் சேவை சாதிக்கிறது. அதே மாதிரி நடமாடும் தெய்வங்களாக ஆச்சாரிய வர்க்கங்கள் அதுதானே பண்றா. நாம தேடின்னு வா போகாம நாம இருக்கிறதுக்கு அவ தேடின்னு வரா. அது மாதிரி இவரும் அதுக்கு சொல்றேன். அவருக்கு அந்த வெண்ணத்தாழி சேவிக்கிறதுக்கு போறார். வெண்ணத்தாழிக்குன்னு தவிழ்ந்திருந்த கிருஷ்ணனா இன்னைக்கு சேவை, பக்க ஒரு குடத்தை அணைச்சிட்டு இருக்காரு, நிறைய வெண்ணெய். இன்னைக்கு எல்லாரும் வந்து சேவிக்கிறா. சேவிச்சுட்டு பெருமாளை பிரதட்சணம் பண்ணிட்டு பின்பக்கமா போய் அது சேவிச்சுட்டு அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. கூட சிஷியாலாம் இருக்கா, கூட இருந்த சுவாமி இருக்கா. இன்னைக்கு எல்லாரும் எப்பவும் தினப்படி பெருமாளை முன்னாலே சேவிச்சுட்டு போடுவா. இன்னைக்கு முன்னாலேயும் சேவிச்சுட்டு பின்னாலேயும் சேவிச்சுட்டு போறாளே, என்ன விசேஷம்னு கேட்கிறார். அதுக்கு கூட இருந்த வாசம்னா, ஆனா விசேஷமா திருவாபரணங்கள்லாம் சாத்திருக்கு. பின்னழகுக்காக பின்னால் நிறைய திருவாபரணங்கள் சாத்திருக்கா, அதெல்லாம் சேவிக்கிறதுக்கு போறான். அதுக்கு உடனே நம்ம ஆண்டவன் சாதிச்சாரா அஷடே, அது இல்லடா, இன்னைக்கு தவிழ்ந்துருங்கிற திருக்கோலத்துல எம்பெருமான் திருவடி பின்பக்கத்துல இருக்கு, நீட்டிண்டு தவிழ்ந்து முழங்கால முட்டி போட்டுண்டு. நமக்கெல்லாம் உத்தேசவன் திருவடி, அந்த திருவடி அங்க இருக்கிறதுனால அங்க போய் சேவிச்சுட்டு வராதான் முக்கியம்னு. அதனால கைக்குழந்தைக்கு தாயின் ஸ்தன்யமே தாரகமாக இருப்பது போல எம்பெருமான் திருவடி தான் நமக்கு மூவி தாரகமான விஷயம். அதனாலதான் வேற சொல்றா பரமன் அடிபாடின்னு. இவ அப்பாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு சொன்னாரோ, அதனால அப்படி கிருஷ்ணன் திருவடிகளை பாடுன்னு சொல்லுவாங்க, க்ஷீராப்திநாதன் திருவடிகளை பாடுன்னு சொல்லுவானே. கொஞ்சம் யோசிக்கலாமா, நீங்க வர்றது கிருஷ்ணனுக்கு நோன்புன்னு சொல்றான். க்ஷீராப்திநாதன் நோன்பு நோர்க்கு போவதாக கோபவிருதர்கள் அனுமதி பெற்று இவர்கள் நோன்பிலே புகுந்தவர்கள். கண்ணனை பாடுவதாக அவர்கள் சந்தேகப்படுவார்கள். ஏன்னா வெறுமை நோன்புக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கான், கண்ணனோட போவாதான் சொல்லிருக்கிறவா, பாடுவான்னு சந்தேகப்படுவாளேங்கிறதுக்காக ஒரு தெய்வத்தின் மேலிட்டு பாடினான். அது மாத்திரம் இல்ல, இவன் யாரு, யஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதன நாகபரியங்கமுத்சிச்சோ மதுராம் புரீம். அவன் தானே கண்ணனா, அவன் தான். யஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதன, அங்க திருப்பார்க்கடலை சயனிச்சுட்டு இருந்தவன் அவன் தான். இங்க நாராயணன் வந்து கிருஷ்ணன் அவன் தான். நான் திருப்பார்க்கடல் இருக்க பார்க்கடல் பையத்துயின்ற பரமனடி பாடினாலே பார்க்கடல படுத்துட்டு இருக்கானே, இந்த அழகே எப்படி இருக்குன்னா நம்மாழ்வார் சொன்னார் எப்படின்னா, அவன் பாலாழினி கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் கண் சுழலும் நெஞ்சழியும் பாழி நீ கிடக்கும் பண்பை யாம் பார்த்தேயும் சொல்லலவர், யாம் கேட்டேயும். திருப்பார்கடல் அவனை சயனிச்சினது காதல கேட்டாலே உடனே காதல் நிற்க மாட்டேங்கிறது, கண் சுழறது, நெஞ்சு அப்படியே தழதழக்கிறதுன்னா அப்படி இருக்கிற பருவாள். அவ யாருன்னா அவன் தான் சிவன் நாராயணன் தான் படுத்துட்டு இருக்கான். இங்க வந்து கண்ணன் அவன் தான் அவதாரம் பண்ணியிருக்கான். அதனால அவன் பார்க்கடல் பையத்துன்ற பரவன்னா அவன் தான் கண்ணன் தான். ஏன்னா சரம ஸ்லோக சுருக்கில் சொல்லிச்சே சொல்றார் தேசிகன், பாரதி விட்டு மலர்மகளோடு மதுரை வந்து பாரத வெஞ்சமர் பார்மகள் பாரம் சக உகந்து. வாரிதி விட்டு மலர் மகளோடு மதுரை வந்து, வாரிதினா சமுத்திரம், சமுத்திரத்தை விட்டு இங்க இருந்து வந்தான். அவன் வந்து இங்க வந்து அவன் தான் கஷ்டதான் வந்திருக்கான். அதனால பார்க்கடலும் பையத்துயின்ற பரமன்னா அவன் தான் கஷ்டம்தான். அவன் அடிபாடி, அவனுடைய அடியை பாடணும்னா அவன் திருவடி எப்படிப்பட்டது, அவனுடைய திருவடியை பற்றி சொல்ற போது சொல்றார் பார்க்கணும். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்யத்யுபாகித நரேந்திர குமார பாவம் சம்வாகிதம் திரிதசநாதராமஹிப்யாம் சாமான்ய தெய்வதமுஷந்தி பதம் த்வதீயம். திருவிஹீந்திரபுரத்தில் தேவநாதனை ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகன். ஏன்னா பல வருஷங்கள் திருவிஹீந்திரபுரத்தில் எழுந்தருளிருந்து, திருவேந்திரபுரத்தில் எழுந்தருள் இருக்கிறச்சேதான் இவருடைய மாத்துலர் மாமா உபதேசம் பண்ண கருட மந்திரத்தை ஆவர்த்தி பந்தி கருடனை பிரத்யக்ஷீகரிச்சு, இப்ப கருடன் உபதேசிச்ச ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பெற்று ஹைகிரீவ மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி ஹைகிரீவன் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி அதுக்கப்புறம் ஒரு வாயை திறந்து பேசினதெல்லாம் வேதாந்த கவிதை. அவர் அங்க தேவநாத பஞ்சாசத்து தேவநாதனை பத்தி பாடுறார். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மத்யுபாகித நரேந்திர குமாரபாவம், ரெண்டு விஷயங்கள் சொல்றான். அதாவது கௌதம சாபத்தானே கல்லூருவாக இருந்த அகலிகி அவளை, என்ன கல்லூருன்னு இவரும் சொல்றார், பின்னிட்டு வந்த கவிகள் எல்லாருமே சொல்றாங்க, கம்பனும் கல்லாக்களும் தான் சொல்றான் மற்றவர்கள்லாம். ஆனா வால்மீகி ஸ்லோகத்துல பார்த்தா எப்படி இருக்குன்னா, அவர் கௌதமரை செபிச்சது என்ன, நீ என்ன பண்ணணும், பிறர் கண்ணிலே படாமல் சாம்பல் குவியலிலே காற்றை புசித்து கொண்டு கிடக்க வேண்டும், பின்னிட்டு சக்கரவர்த்தி திருமகனாலே இவளுக்கு சாப விமோச்சனம், இவருக்கு தெரியும் முக்காலம் உணர்ந்த முனிவன் அப்படி சொல்லிட்டு போயிருக்கார். இதனால பாஷாண நிர்மித்த தபோதன தர்மதாரம் தான் சொல்றார் தேசிகன். கௌதம சாபத்தானே கல்லூருவான அகலிகை, உத்தர கர்ப்பத்தில் இருந்ததான சிசு, அது என்னன்னா அபாண்ட வாசத்தினால உத்தரையுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கறிக்கட்டியா கீழே விழப்படுது. அந்த கறிக்கட்டியா கீழே விழுந்தா உடனே சந்தான பீஜம் குரு பாண்டவானாம்னு கொடுது, அதான் ரொம்ப பிரார்த்திக்கிறா. உடனே ஒரு அசரீர் என்ன சொல்லித்துன்னா, பிரம்மச்சாரி தொற்றா பிழைக்கும், அதான் பிரம்மச்சாரி திருவடி பட்டுதுன்னா தொட்டா அந்த குழந்தை பிழைக்கும்னு அசரீர். அவன் எல்லாரும் வந்து ட்ரை பண்றான் தானே பிரம்மச்சாரின்னு. ஆனா என்ன சொல்றார் உடனே கிருஷ்ணன் சொன்னா, எதுமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியஞ்ச வச்சனம் மமா, எதுவுமே பிரம்மச்சரியம் சார் சத்தியஞ்ச வச்சனம் மாமான், எனக்கு பிரம்மச்சரியம் இருப்பது உண்மையானால், நான் உண்மை சொல்வது உண்மையானால் குழந்தை பழக்கட்டும், திரும்பி விட்டு பழிச்சு கொடுத்து நம்ம என்ன என்ன சொல்லிட்டு இருக்கா, ஏதோ கிட்டன்னா பொய் சொல்லுவோன்னு, ஏழா பொய்கள் உரைப்பானா ஆண்டான்னு சொன்னான். அது அவதார ரகசியம். ராமன் சத்தியம் வதா தர்மம் சரா, அங்க சத்தியசந்தன்னா கிருஷ்ணாவதாரம் பெருமாள் அவதாரத்து தோஷம் நீங்க நீ பார்க்கலாம். ஏன்னா பெரியாழ்வார் சொல்லிச்சே, 16,000 தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மன்னு கோவில் ஸ்ரீரங்கத்தை சொல்லிச்ச, 16,000 தேவிமார் படி செய்ய. பாகவதம் சொல்றது 16,108 பத்திரிகள்னு. அப்படி இருந்தாலும் அவன் யாரா, அனாதி பிரம்மச்சாரினே நமஹா, அவனுக்கு அர்ச்சனை, அவனுக்கு பிரம்மச்சரியத்துக்கு குறைவு கிடையாது. அது மாதிரி அவனுடைய திருவடிப்பட்டு அங்க இங்க என்ன ராமாயண வரலாறு, கௌதம சாபத்தாலே கல்லூரவா இருந்ததாக அகலியை அவர் ரட்சிச்சா. அந்த வரலாறு விஸ்தாரமாக பாலகாண்டத்துல விஸ்வாமித்திரர் பின்தொடர்ந்து ராமலட்சுமணர்கள் யக்ரக்ஷணத்துக்கா அப்படிங்கிற வேலையில யாகத்தை ரட்சிக்கிறதுக்கு வர வழி. இது ரெண்டு விஷயம் பார்க்கலாம் அங்க. ஒண்ணு, வரும்போது முதல்ல தாடகை வதம் பண்றார். தாடகை வதம் பண்றதுக்கு யோஜனை பண்ணினார். யோஜனை பண்ற வேலையில அவர் தான் விஸ்வாமித்திரர் சொன்னார், அதெல்லாம் இல்லப்பா தாடகை தப்பு இல்லை, பெண்ணை வதம் பண்ணக்கூடாதுன்னு இவர் யோசிச்சார், க்ஷத்திரிய தர்மம் இல்லைன்னு. அதுக்கு விஸ்வாமித்திரர் சமாதானம் சொன்னார், பெண்ணாக இருந்தாலும் பொதுவான நன்மை இருந்தால் அதற்காக வதிக்கலாம்ங்கிறது இருக்கு, அதுக்கு நான் வந்து சொல்றேன் கேடு, பகவானே இதெல்லாம் பண்றாருன்னு ஏதோ கேஸ்ல எல்லாம் கோட் பண்ணோட வக்கீல்கள் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகன் 12 வயது பாலகன் ஒரு விஸ்வாமித்தர் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பித்துர்வச்சன நிர்தேசாத்து பித்துர்வச்சன கௌரவாத்து வச்சனம் கௌஷிகேதி கர்த்தவியம் அபிசங்கயா. பித்துர்வச்சன நிர்தேசாத்து பித்துர்வச்சன கௌரவாது. அப்பா சொல்லிருக்காரு நீங்க சொல்றது கேட்கணும்னு. என்ன சொல்லுங்க செய்யறேன்னா தாட்டகாவதம். இங்க என்னன்னா அங்க புஜபல பராக்கிரத்தம் காண்பிச்சோம். இங்க கௌதம சாபத்தாலே அவள் சாபம் தீர்வதற்கு இவன் என்ன பண்ணான்னா இவன் திருவடிப்பட்டு அதனால இவளுக்கு சாப மோச்சனம். அங்க ஒண்ணு புஜபல பராக்கிரமத்தால பண்ணின காரியம் இங்க திருவடியுடைய பிரபாவத்தினால பண்ணது. அதனால்தான் ஜானாதி ராம தவ நாமருச்சி மகேஷா ஜானாதி கௌதம சதி சரண பிரபாவம்னு விசேஷமா சொல்றார். அப்ப கௌதம சாபத்தாலே கல்லூருவாக இருந்ததான அகல்யனுடைய சாபம் தீர்த்தது எம்பெருமானுடைய திருவடியினுடைய பிரபாவம் என்பதை விரிவாக நாம் அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். இந்த பாசுரத்திலே தொடர்ச்சியை இது எங்கெல்லாம் இருந்து யாரெல்லாம் சிரவணம் பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆயிராரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வஸ்ரேயசும் சர்வ மங்களங்களும் சர்வாபீஷ்டங்களையும் அந்த கோதாபிராட்டியும் ரங்கநாதனும் அந்த திவ்ய தம்பதிகள் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சதமகமணி நீலா சாருகல்ஹாரகஸ்தா स्तनपनमिदाङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अडगविनिकितापिश्चग्विरा कृष्णनाथ विलसतु हृदि गोदाविष्टुचित्तात्मजानः यस्मादेव मया सर्वं शास्त्रमग्राहिन अन्यतः तस्मै वेङ्कटनाथाय मम नाथाय मङ्गलम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यम् लोकाः समस्ताः சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.